அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு முக்கியமான டாபிக் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து ஒரு 6 மார்க் தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பனோட வகைகள். நம்மளுக்கு வந்து சிலபஸில் வந்து கார்பன், நைட்ரஜன், பாஸ்பரஸ் சைக்கிள்லாம் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதில் வந்து கார்பன் பற்றி வரும்போது, கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்னு கெமிஸ்ட்ரிலையும் வந்து கார்பன் இருக்குது, ஓகேவா. அதனால் ரொம்ப முக்கியமானது. கார்பனோட வகைகள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க சரியா. பசுமை கார்பன் அப்படின்னு சொல்லிட்டும், சாம்பல் கார்பன், நீல கார்பன், பழுப்பு கார்பன், கருமை கார்பன் அப்படின்னு சொல்லி ஒரு 5 வகையான கார்பன்கள் இருக்கு, ஓகேவா. பசுமை கார்பன், சாம்பல் கார்பன், நீல கார்பன், பழுப்பு கார்பன், கருமை கார்பன் இப்படின்னு கார்பனில் ஒரு 5 வகை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பசுமை கார்பன் அப்படின்னா என்னன்னா, உயிர்கோளத்தில் சேமிக்கப்படும் கார்பன். அதாவது உயிர்கோளத்தில் எப்படி கார்பனை சேமிக்க முடியும் அப்படின்னா, தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்தல் மூலமாக அது என்ன பண்ணுது அப்படின்னா, கார்பனை சேர்த்து வைக்கிது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பசுமை கார்பன். இலை, தழை, செடி, கொடி இதில் இருக்கிற கார்பனை நம்ம என்ன சொல்லுவோம், பசுமை கார்பன் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. அது வந்து க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், உயிர்கோளம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து சாம்பல் கார்பன். சாம்பல் கார்பன் அப்படின் பொழுது, தொல்லுயிர் படிம எரிபொருளாக சேமிக்கப்படும் கார்பனுக்கு சாம்பல் கார்பன் அப்படின்னு பேர் சரியா. தொல்லுயிர் படிமத்தில் என்னெல்லாம் எரிபொருள் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச, நிலக்கரி, எண்ணெய், உயிரி வாயுக்களாக இருக்கிற பூமிக்கு அடியில் இருக்கிற அந்த ஷேல் கேஸு, மீத்தேன் கேஸ், இதிலெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தொல்லுயிர் படிவ எரிபொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இருக்கிற கார்பனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சாம்பல் கார்பன் சரியா. தொல்லுயிர் படிம எரிபொருளாக சேமிக்கப்படும் கார்பன் சாம்பல் கார்பன். எக்ஸாம்பிளுக்கு, நிலக்கரி, எண்ணெய் மற்றும் உயிரி வாயுக்களாக பூமிக்கடியில் படிந்திருக்கும் கார்பனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சாம்பல் கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நீல கார்பன். நீல கார்பன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நீலம்னாலே என்ன அர்த்தம், கடல், ஓகேவா. அப்போது கடல், அது கூடவே வந்து வளிமண்டலம், இதில் இருக்கிற கார்பனை வந்து நம்ம நீல கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். கடல்களில் சேமிக்கப்படும் கார்பன் மற்றும் வளிமண்டலத்தில் காணப்படும் கார்பனுக்கு நீல கார்பன் அப்படின்னு பேர். அடுத்தது பழுப்பு கார்பன். தொழில் ரீதியாக உருவாக்கப்படும் காடுகளில் சேமிக்கப்படும் கார்பன் பழுப்பு கார்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு தொழிலுக்காக ஒரு காட்டில் வந்து சேமிக்கப்படுற தொழிலுக்காக உருவாக்கப்படுற காட்டில் சேமிக்கப்படுற கார்பனுக்கு வந்து பழுப்பு கார்பன் அப்படின்னு பேர். வணிக ரீதியாக பயன்படுத்தப்படுற மரங்கள் எல்லாத்துலேயுமே வந்து என்ன இருக்குது, பழுப்பு கார்பன் இருக்குது, ஓகேவா. அடுத்தது கருமை கார்பன். கருமை கார்பன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கேஸு, டீசல் என்ஜினு, நிலக்கரி அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணும்பொழுது அந்த இடத்துலேருந்து வெளியேற கார்பன், புகையாக வெளியேறும் இல்லையா, அந்த கார்பனை நம்ம கருமை கார்பன் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. அதாவது நிலக்கரியை எரித்தோம் அப்படின்னா என்ன வரும், ஒரு கருப்பு கலர் புகை வரும் இல்லையா, அந்த இடத்துல வர கார்பனுக்கு கருமை கார்பன் அப்படின்னு சொல்லி பேர் சரியா. 6 மார்க்கில் கேட்பாங்க கார்பனோட வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க, அதனால தான் ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.